13வது ஆளு குலச்சிறை நாயனார். தெரியும், மங்கையர்க்கரசியாரோடு சோழ நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு வந்தவர். பாண்டிய நாட்டிலே சமணத்தை மாற்றுவதற்கு பெருந்தொண்டாற்றியவர்கள் ரெண்டு பேர், ஒன்று மங்கையர்க்கரசி, இன்னொன்று குலச்சிறையார். அவருக்கு என்ன பெருமை? கெட்டிக்கார மந்திரி. அவர் தான் ஒரு காரியம் பண்ணார். என்ன காரியம் பண்ணார் தெரியுமா? இந்த சமணர்கள் ரெண்டு வாதம் வச்சான். முதல் வாதம் என்ன? அனல் வாதம். நெருப்பில் போடுவோம்னா சம்பந்த சுவாமி ஒரு பாட்டை நெருப்பில் போட, அது பச்சையா இருக்க அவங்க போட்ட மந்திரம் எரிஞ்சு போச்சு. அடுத்தாப்புல சொன்னா புனல்வாதம் பண்ணுவோம்னா குலச்சிறையார் கேட்டார், இப்படியே செஞ்சுக்கிட்டே போனா இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமான்னு கேட்டான் கெட்டிக்கார மந்திரி. அவன் சொன்னான், புனல்வாதத்துல தோத்து போனா யாரு தோத்து போறாரோ அவரு கழுவேறணும்னா கேட்டான். அவன் வாயினால கேட்டான். யாரும் சொல்லலை, சம்பந்த சுவாமி சொல்லலை, பாண்டியன் சொல்லலை, மந்திரி சொல்லலை. நுணலும் தன் வாயால் கெடும் விநாசகாலே விபரீத புத்தி. எவன் தோத்து போறானோ அவன் கழுவில் ஏறணும். சம்பந்தர் தோத்து போனால் சம்பந்தர் கழுவில் ஏறணும். அர்த்தம் புரிஞ்சுக்கிடுங்க. மாட்டிக்கிட்டான். தோத்து போனால் சொன்னபடி கழுவில் ஏறுறாப்பில் ஆகிப்போச்சு. யார் காரணம்? குலச்சிறையார் காரணம். சம்பந்த சுவாமியினுடைய பாட்டு எழுதின ஏடு ஆத்துல போனுச்சான், எதிர்த்து போய் தூக்கிட்டு வந்தவர் குலச்சிறையார். சம்பந்த சுவாமி அவரை பாடுவார், பன்னலம்புனையும் பாண்டி மாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும். ஒவ்வொரு பாட்டில், ஒரு பாட்டில் மங்கையர்க்கரசி, ஒரு பாட்டில் குலச்சிறை.